Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி, அதுவும் ட்ரெடிஷ்னலான ஒரு மேங்களூரன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் கோலி பஜ்ஜின்னு சொல்லலாம், மேங்களூர் போண்டான்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னுமே நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் மைதாக்கு கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கன்சிஸ்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இதை அப்படியே நம்ம 10 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், பொட்டுக்கல்ல, அப்புறமா வர மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் 1 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி, அப்புறம் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கிறேன். அண்ட் இது தாளிக்கெல்லாம் வேணால் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம், வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாவு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணலாம், இல்லை ஸ்பூன்லேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஊற வைக்கிற டைம் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மைதாவும் தயிர் கலந்த மிக்சர் வந்து தனியாக அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்கள் வச்சிடணும். அண்ட் நம்ம பொறிக்க போகிற நேரத்தில் மட்டும்தான் இந்த பொடிசை நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பொறிக்கும் போது தான் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். அண்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து ஊற வைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் 10 to 15 minutes நீங்கள் தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த போண்டா வந்து சூப்பராக வரும். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து கையில் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் கையில் போடணுன்னாலுமே பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டதுமே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் இது போட்டதுமே உப்பும். அண்ட் இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டுமே நீங்கள் வந்து நல்லா பொரிச்சிக்கணும். அண்ட் இந்த மேங்களூர் போண்டாவை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். அண்ட் மேங்களூரியன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க டிஃபனுக்கே இந்த மேங்களூர் போண்டா தான் எடுத்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்றா எடுத்துடலாம். அண்ட் இந்த ரெய்னி சீசனுக்கு நீங்களுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அண்ட் டெக்ஸ்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல தான் இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.